எளியவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் கல்வி என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டவைதான் அரசு பள்ளிகள். அத்தகைய கல்வியை எல்லோரும் பெற்றிடும் நோக்கில் தமிழக அரசு தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக கல்வித்துறையில் பெரிய அளவில் புரட்சியை செய்து வருகிறது. அரசு பள்ளிகளில் கல்வி கற்று இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கும் மாணவர்கள் தாங்கள் கல்வி கற்ற பள்ளிகளின் கட்டமைப்பை உயர்த்தும் பணிகளில் தாமாக முன்வந்து உதவ வேண்டுமென்று தமிழக அரசு கொடுத்த கோரிக்கைகளுக்கு நல்ல வரவேற்பு உருவாகியிருக்கிறது. இதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளுக்கு நவீன வசதிகளை உருவாக்கித்தர நூற்றுக்கணக்கானோர் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர்களை தொடர்பு கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் பள்ளிகளை நவீனமயமாக்க அரசு ஒரு பக்கம் பெரும் முயற்சி எடுத்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த அரசு ஆசிரியர்களும் பொதுமக்களும் தங்களின் சுய முயற்சியால் அந்தந்த அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகளை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பை துவங்கி வைத்தார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன். பின்னர் இது குறித்து ஆசிரியர்களுக்கு செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. ஆசிரியர்கள் கணினி திரை மூலமாக பாடங்களை நடத்துவது தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். எப்படின்னா டீச்சர்ஸ் வந்து கிளாஸில் போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே வந்து நமக்கு நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து பெரிய ஸ்க்ரீனில் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி இந்த எல்மோ கம்பெனி கொடுத்த விஸ்வலைசரை வந்து எங்கள் பள்ளிக்கு வாங்கி கொடுத்த தமிழக அரசாங்கத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அனைத்துக்கும் இந்த மாதிரி ஒரு விஸ்வலைசர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணும். இது குறித்து ஆசிரியர்கள் பேசுகையில் ஸ்மார்ட் வகுப்பறையானது பழைய முறை கற்பித்தலை விட சிறப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். முன்னாடி நாம் சாதாரண வகுப்புகளில் நடத்துகிற பொழுது பார்த்திங்கன்னா அங்கே திரும்புவோம் இங்கே திரும்புவோம், நமக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்கு நேரம் விரயமாயிட்டு இருக்கோம். இப்போ இந்த வகுப்பறையை பயன்படுத்தி நாம் கற்பிக்கப்படும் பொழுது மாணவர்கள் வந்து கவனம் முழுவதும் அங்கேயே இருக்குது. நம்ம வேறு ஏதாவது உண்மை பொருளை கொண்டு வந்து கூட அதில் காமிச்சு நம்ம அதை பெருசு பண்ணி அதில் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே நல்லா விளக்கி கூறலாம். அதனால் வந்து இந்த கற்பித்தல் முறையானது வந்து பழைய கற்பித்தல் முறையோட மிகச்சிறந்த சிறப்பாகவும் மேன்மையாக இருக்குது. இதை இந்த கற்பித்தலில் நம்ம கற்பிக்கப்பட்ட பாடங்களை நாம் வந்து சேவ் பண்ணி வச்சு மாணவர்களுக்கு வேணும்னா நம்ம திருப்பி வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிக்கலாம். அதனால் மாணவர்களுக்கு வந்து இது மிகுந்த பயனுள்ள வகையில் இருக்குது. ஆசிரியர்களுக்கு இதை வந்து மாணவர்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுல சில கடினமான பாடப்பகுதிகளை புரிய வைக்கிறதுலையும் ஆசிரியர்களுக்கு இது வந்து எளிமையாக இருக்குது. கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள ஏதுவாக ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்க பள்ளிக்கல்வித்துறை சிறப்பு கவனம் செலுத்தி வரும் நிலையில் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருக்கோவிலூர், சிதம்பரம், விருதுநகர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சீர்வரிசை கொடுத்து தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்த பெற்றோர்கள் தமிழக மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தனர். பள்ளியின் நலன் கருதி இதை செய்வதாக கூறும் பெற்றோர் பள்ளிகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், மேசை, நாற்காலி, பீரோ, பாத்திரங்கள் என பள்ளிக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று வழங்கினர். இந்நிகழ்வானது மக்கள் முன் எப்போதையும் விட தற்போது அரசு பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க ஆர்வம் காட்டி வருவதை உணர்த்துகிறது. மேலும் தமிழக அரசின் அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஸ்மார்ட் வகுப்புகள் கொண்டு வரப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.